இது நகலகுட கிராமம் எட்டியாரம் தாலுகா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. இங்கே வந்து ஒரு சின்ன அசம்பாதம் இருக்கு. இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு குஸ்தி இங்கே நடந்தது. அதற்கு வந்து வெளியூர்லேருந்து அந்த ஆள்கள் வந்து ஊருக்குள்ள பிரச்சனையை கிளப்பி ஊருக்குள்ள வெடி போட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஊருக்காரங்களாம் திட்டி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஊருக்காரங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையாகி சத்தம் போட்டு இது பண்ணிட்டு விட்டாச்சு. போலீஸில் அதுக்கப்புறம் சொன்னால் போலீஸ்காரன் வந்தான், எட்டியாரில் வந்தாங்க, காவல்துறையில் வந்து அவங்கள வந்து சத்தம் போட்டு அனுப்பிச்சாச்சு, எந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னாங்க. இங்குள்ளவங்களும் ஆள் எங்களுக்கு தெரிஞ்ச பசங்க தான், நாங்கள் அது நாங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிடுறோம், அந்த பசங்க வந்து திருப்பி வரமாட்டாங்க, எதுவும் தப்பாக நினைக்காதங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்களும் அது வந்து பெருசாக இது பண்ணிக்கல இருந்தோம். இன்று வந்து அன்றைக்கி காரியம், அதை இறந்த ஒரு காரியம், திருப்பி அதே பசங்க வந்து போட்டோவை கையில் வச்சுக்கிட்டு போட்டோவை காமிச்சு நீ தானே அது அப்படின்னு சொல்லி கடைக்கார கடைக்குள்ளே நுழைஞ்சி அதை வெட்டி தடுக்க வந்த மருமகையும் மருமக பக்கத்தில் கடைக்கு வந்தவங்க இன்னும் மானபங்கப்படுத்தி ஆடைகளை கிழித்து மானபங்கப்படுத்தி அவங்களையும் அடித்து வெட்டி ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இது வந்து இதுக்கு முந்தைய ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்காக பாதுகாப்புக்காக கூலிப்படையை கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்க. ஆமாம், கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம், எல்லாமே பேஸ் பண்ணிக்கிறோம். அவங்களும் ரெண்டு பேர்த்த பிடிச்சி வச்சிருக்கிறோம், என்ன எப்படி பிடிச்சிருவோம், நாளைக்குள்ள பிடிச்சிடும் சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் வந்து சொன்னேன், இந்த மாதிரி சார் கொலை முயற்சி வழக்கு போடுங்கன்னு சொன்னால் நாங்கள் ரிப்போர்ட் எப்படி வருது பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் போட்டிருக்கிறோம். வந்து பெண் மானபங்கப்படுத்துதல் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம், எல்லாம் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. வெட்டுப்பட்டவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்க? வெட்டுப்பட்டவங்க கொஞ்சம் பாதிப்பு தான் சார். இப்போ இங்கேருந்து எட்டியாபுரம் ஜிஹெச்சு கொண்டு போய், அங்கே முடியலன்னு சொல்லி கோயில்பட்டி கொண்டு போய், அங்கேயும் முடியலன்னு சொல்லி பாளையங்கோட்டை கொண்டு போயிருக்காங்க. அங்கே போய் ஸ்கேன் எடுத்து எக்ஸ்ரே எடுத்து முடிச்ச அப்புறம் தான் அவருடைய ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வரல, நாங்கள் தான் அங்கே தான் கிளம்பி போய்கிட்டு இருந்தோம், நீங்கள் வந்தோடனே இறங்கி வரணும். கைது பண்ணி எங்களுக்கு இதுதான் சார், எந்த இது வந்து எங்கள் கிராமத்துக்கு ஒரு இப்போ இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. எத்தனையோ சாவு நடந்துருக்குது. தண்ணி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க செய்வாங்க, சத்தம் போட்டால் கம்மலு போயிடுவாங்க. இது வந்து இந்த ஊருக்காரங்க என்ன அப்படியா இப்படியா, இந்த ஊருக்காரங்க என்ன என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பேச தகாத வார்த்தைகளை பேசி அவங்க இது பண்ணி இது பண்ணால அந்த பசங்க வந்து லாஸ்ட்டில் வந்து அவங்கள இது பண்ணியாச்சு, சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்டு ஒன்று ஒன்று கைகளை போய் அன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் போலீஸுங்க இன்ஃபார்ம் பண்ணலாம் காவல்துறைக்கு. அவங்க வந்தாங்க, வந்து அவங்க வரம்னா அவங்க எதுக்கு போனாங்க, சத்த போட்டு அனுப்பிச்சோம் அப்படின்னாங்க. அப்படியே இதாகிடுச்சு. இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பட்டு நாங்கள் வில்லேஜ் இது, என்னையாரும் வீடு ஆள் இருக்க மாட்டாங்க. காலையில் வேலைக்கு போகிறவங்க ஈவினிங் தான் வருவாங்க. ஆமாம், கிராமத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஒரு பாதுகாப்பட்ட நிலைமையில் இருக்கு இப்போதைக்கு. இதை வந்து எங்களுக்கு இதுதான் எங்கள் கோரிக்கை. சிக்னேச்சர் என் பேர் தங்கவேலுசாமி.